திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சட்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் பானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் ரதம் கை வேல் 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 முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா மகேஷயர். நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்தா ஆன்மீக கேள்விகளுக்கு அற்புதமான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. குறிப்பாக பார்த்துட்டுனா மகேஷ்னு சொல்லக்கூடியவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி ராஜேந்திரன்னு சொல்லக்கூடியவங்க, அது மாதிரி சண்முகம்னு சொல்லக்கூடியவங்க, நிறையா பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் இதுக்கு தினம் தினம் முதல் எடுத்த உடனே நீங்கள் போன உடனே அந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நிறையா பேர் புதுயுகம் சேனலில் வரக்கூடிய அந்த நம்மளோட ஆன்மீகத்தவளை கட் பண்ணி ஷேர் பண்ணி திருப்பி எனக்கே அது வந்திருக்கு. நான் அந்த சின்ன ஒரு இதை மட்டும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்றேன். அது ரொம்ப பயனுள்ளதாக நிறையா பேருக்கு வந்துருக்கா. இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டே அப்படி தான் ஒருத்தங்க கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, சார் யானை கண் அதை பற்றி சொல்லியிருந்தேன் சார். இந்த யானை கண் இதை வச்சதுக்கப்புறம் எனக்கு பெரிய மாற்றம் ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்படிக மாலையை பற்றி சொல்லியிருந்தேன், அதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அதுவும் எனக்கு ரொம்ப அற்புதமான கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலை என்ன சார் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்குறது. இந்த மூணு பிராயசித்தம் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுத்தது. அதனால தான் வெயிட் பண்ணி இருந்து பொறுமையோடு இன்னும் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறையா பேருக்கு பயனுள்ள அற்புதமான விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தோன்னா ஆன்லைன் கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸாகவே நம்ம நிறையா எடுத்திருக்கோம். ஃப்ரீ கிளாஸஸ்ஸு, ஃப்ரீ ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் எண்ணற்றவர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்லேயும் பார்த்துட்டு நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறையா பேர் பார்த்துட்டுருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கு. சரி, இன்றைய தினம் நேற்று கேட்ட ஆன்மீக கேள்விக்குண்டான பதில், அதாவது தீர்த்த பாத்திரம் கோயிலில் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்த்த பாத்திரம் வச்சுருப்போம், இப்படி எடுத்து கொடுப்பா இல்லையா, அதுக்கு என்ன பஞ்சபாத்திரம்னு பேர், அதாவது பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலில் கொடுக்கக்கூடிய தீர்த்த பாத்திரத்துக்கு பஞ்சபாத்திரம்னு பேர். கேரளாவில் பார்த்துட்டோன்னா சங்கில் கொடுப்பா, கிண்டின்னு சொல்லுவாள், அதில் கொடுக்குற வழக்கங்கள் உண்டு. சரி, இன்றைக்கி உண்டான கேள்வி, ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா, மாருதி அப்படின்னு எந்த தெய்வத்தினுடைய பெயரை நம்ம குறிப்பிடுவோம். மாருதின்னு பெயர் வந்து எந்த தெய்வத்தினுடைய பெயரை நம்ம குறிப்பிடுவோம். ரொம்ப விசேஷமான இந்த பெயரை கேட்ட உடனே உங்களுக்கு அந்த சுவாமியினுடைய எண்ணம் வர்றது பார்த்தீங்களா, அதுவே அந்த சுவாமியை வேண்டாப்பில். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் போடுறதுக்கு முன்னாடி மற்றவாளோடய இதை பார்ப்பாராம், அதாவது யார் என்ன போட்டிருக்கா அப்படின்னு பார்ப்பாராம். அந்த போட்டிருக்கும் போது அப்படியே ஒவ்வொன்றா படிப்பாராம், சார் அப்படியே நான் வந்து சுவாமியினுடைய பெயரை வந்து அதுவே ஒரு 16 தடவை நான் சொல்லியிருப்பேன் சார் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. இது இந்த அத்தனை விஷயங்களும் புதியத்துக்கு தான் சாரும்னு சொல்லிட்டு, சரி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு சிஷ்யர் அவர் வந்து தன்னுடைய குருக்கிட்ட போய் கேட்குறார், சுவாமி இறைவனை நான் காண முடியுமா, இறைவன் வந்து எங்கே இருக்கார். எல்லாரும் சொல்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கார் இறைவன் இல்லையா. அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் தேடு அப்படின்ட்டு. தேடுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார், ஆசிரமத்தை விட்டு கிளம்புறார், எல்லா இடங்களுக்கும் போகிறார். அவர் போகாத கோயில் கிடையாது, போகாத இடம் கிடையாது, எல்லா இடங்களுக்கும் போகிறார். எல்லா இடத்துலையும் போய் இப்படி இப்படி பார்க்குறார், தேடுறார் வெளியில் எல்லா இடத்துலையும் தேடுறார், எல்லா இடங்கள்லையும் தேடுறார். அவருக்கு ஆனால் மனசில் திருப்தி கிடைக்கல, என்னமோ அவருக்கு தெரியல. அவர் எல்லா இடத்துக்கும் போகிறார். கொஞ்ச நாள் கழிச்சது, ஒரு 10 வருஷம் கழிச்சது, 15 வருஷம் கழிச்சது, திருப்பி அதே குருக்கிட்ட வர்றார். ஐயோ, நம்ம குரு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும், நம்ம போய் குருவை பார்ப்போம்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போகிறார். நமஸ்காரம் நம்ம பண்ணுறார். திருப்பியும் குருக்கிட்ட கேட்குறார், குருவே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நான் போகாத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் தேடினேன், ஆனால் எனக்கு கிடைக்கலையே, என்ன பண்ணுறது தெரியல. நீ பார்க்கலையா அப்படின்னார். இல்லை நான் பார்க்கல, எல்லா இடங்கள்லையும் இல்லையா, இல்லை எனக்கு தென்படலை. ஓ சரி, இப்படி பக்கத்தில் உட்காருனார், கண்ணை மூடி உட்காந்துருக்கார். இப்போ கண்ணை மூடுங்க, கண்ணை மூடு. குரு இப்படி லேசாக கையை வச்சு, சட்டுன்னு அவருக்கு அந்த ஞானம் கிடச்சிது, அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடச்சிது, அப்படியே கண்ணில் தண்ணி. அப்போ குரு சொன்னார்,
அந்த தியானத்திலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் அழுகிறான். குருவே, எனக்கு தரிசனம் கிடைச்சி இத்தனை நாள் எங்கே இருந்தது? வேறு எங்கேயும் இல்லை, எல்லா இடங்கள்லேருந்து உனக்குள்ளே இருந்தது. உனக்குள்ளே தான் அந்த இறைவன் இருந்தான், நீ எங்கே வெளியில் தேடின்னு இருந்த? அந்த உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காண்பதற்கு இந்த இடத்தை சுத்தமாக வச்சுட்டாங்க, இந்த மனதை சுத்தமாக வச்சுட்டாங்க. எல்லா ஆற்றல்களும் உன்னை சுற்றி இருந்துன்னு இருக்கு. இதை விட உனக்கு ஒரு பெரிய அதிசயம் வேறு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த சிஷ்யர் நினச்சேன், இந்த வரம் கிடைக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி உடனே நமஸ்காரம் பண்ணார். அன்னையிலேருந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை பொறுக்க கொண்ட அந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே இருக்க ஆற்றல்கள், இறைவன் எல்லா ரூபங்களும் இருக்காது. அந்த அதை அப்படியே அப்சர்வேஷன் பண்ணிக்கணும், அப்படியே எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு இன்றைக்கி குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/6/2020 சார்வரி வருஷம் ஆணி மாதம் 16 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி தசமி. மாலை 7:35 வரை பின்பு ஏகாதசி வளர்பிறை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30. யமகண்டம் காலை 9 முதல் 10:30. இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் சுவாதி நட்சத்திரத்துக்குண்டான பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவா, சார் இன்றைய நாள் எனக்கு மறக்க முடியாத நாள் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சுவாதி நட்சத்திரம் யாருக்குரியது? நரசிம்மர், நரசிம்ம பெருமான் உரியது. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம், 3 திருவாத நட்சத்திரம். ராகுடைய நட்சத்திரம் பூரா பார்த்துட்டோம்னா நரசிம்மருக்கு ரொம்ப விசேஷம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பைரவருக்கு ரொம்ப விசேஷம். ஆக இந்த ராகுடைய நட்சத்திரம் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத செவ்வாய்க்கிழமைனாலே ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு. முருகா 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 அப்படின்னு மன முருக வேண்ட வாழ்க்கை. நிச்சயம் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சரி, முருகப்பெருமான் அனுகிரகத்தில், நரசிம்மருடைய அனுகிரகத்தில் உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பவர்களை ஒரு வேலையை கொடுத்தா 10 அதை ரொம்ப வேகமாக செய்வில். ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன சோர்வுகள் இருக்கும், மற்றபடி பெருசாக ஒன்றும் உபாதைகள் கிடையாது. 4-6 மட்டும் சற்று கவனம் என்பது செய்வ, ஒரு வேலை எடுத்த ஒரு தடங்கள் வரும். மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கு. யாராவது உங்களுக்கு சின்ன சின்ன பேசும்பொழுது கவுண்டர் கொடுக்குறா, இல்லை யாராவது அப்படி பேசுகிறா, எதிர்த்து பேசுகிறா, அப்படி வாங்கிக்கோங்க, அப்படி விட்டுருங்க, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு சரியாடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்துட்டுலாம் நிச்சயமாகவே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருந்துருக்கு. தெய்வ அனுகிரகம் பூர்ணமாக இருந்துருக்கும். எல்லா காரியங்களும் ரொம்ப மனமுகந்து செய்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. நிறைய விஷயத்தை உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இன்றைக்கி நடக்கக்கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்குண்டான வழிமுறைகளை யோசிக்கக்கூடியதாக. நல்ல நண்பர், ரொம்ப நாள் பேசாதவன் இன்றைக்கி பேசக்கூடிய வாய்ப்புகள், மன சந்தோஷப்படுவேன். சொந்த பந்தத்தில் பேசும்போது மன சந்தோஷப்படுவேன். இன்று தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 3 மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நேயர்கள், சில ரொம்ப பிடித்தமான நம்மளை விட்டு தள்ளி போனாலோ, அவளை விட்டு நம்ம வந்தாலும் அது கொஞ்ச நாளைக்கு மனசு சங்கடமாக இருந்துருக்கும். அப்போதைக்கு சே என்ன அப்படி யோசிச்சுப்போம், கொஞ்ச நாள் கழிச்சோன்னா நம்மளே நம்ம நினச்சி சிரிப்போம் இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரி 10-12 ரெண்டு விதமான அனுபவங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஒரு ரொம்ப நிறைவுனா உங்களுக்கு ஏதாவது பேசி விட்டா வச்சுக்கோங்களேன், இவாளுடைய குணம் இப்போ தான் தெரிஞ்சுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை பேசுறதுக்குண்டான அர்த்தம் என்ன, ஏது, இது ஏன் உங்களை பக்குவப்படுத்துன்னு நினச்சிட்டு போகணும். நிறையா உங்களுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு பாடம், ஒரு படிப்பணியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பதற்கு வியாபார அனுகூல்யமாகும். இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, இன்னும் இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, முயற்சி பண்ணலாம், நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் தரும். இன்றைய தினம் அதிருஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நன்மை உண்டு, நிறையா விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். 12-2 வியாபாரம், வியாபாரத்தை பற்றிய பேச்சுகள் நல்லா வெற்றிகரமாக நடக்கும். டீச்சர்ஸ் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவா, பாட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பரதநாட்டியம், டான்ஸு,
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சரி ஆஹா நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன் இப்போ என்னால் கமிட் பண்ணவே முடியலையேங்கிற மாதிரி எல்லாமே போயின்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இதுதான் பரவாயில்ல, நல்ல ரூட்டு, இதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணுவேன். நிச்சயம் வெற்றியும் கால நேரத்தில் சின்ன சின்ன சண்டை வரும், கொஞ்சம் நேரத்தில் மாறிடுவேன். ரொம்ப அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு இருக்கிறவா வேற யார்ட்ட பேசும்பொழுது ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அதே மாதிரி புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருக்கும்போது மன ஆறுதல் கிடைக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, பொறுமையான நாள், நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக நடக்கும். வீடு வாங்கணும் சார், இடம் வாங்கணும் சார், இந்த இடத்துலேருந்து மாற்றணும் சார், என்னமோ தெரியல, இதை பொறைய குழப்பமாக இருந்துட்டுருக்கு. 4-6 மணிக்குள்ளே முயற்சி எடுங்களேன், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அக்கறை தேவை, மற்றபடி எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப நாள் சந்திக்காதவா இந்த தினத்தில் சந்திக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி வரக்கூடியதாக இருக்கும். விரயம் தான் சார் ஆயிட்டே இருக்குது அப்படின்னு அப்பப்போ சிந்திப்பேன். ஆனால் விரயத்தில் ஒரு பக்கம் லாபமும் கிடைக்கும், கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். எடுத்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா வீட்டில் விசேஷ காரியங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூர் வழிபாடு, திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நமக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்தோம்னா அதை நம்ம மக்கள் பத்தவாட்ட பகிர்ந்துப்போம், தப்பு கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் என்னென்னா அதை பகிர்ந்துக்கும்போது தப்பாகிடுறது. ஏன்னா இறைவன் வந்து கரெக்டான கனெக்டிவிட்டி, அதாவது இவா ஹாரஸ்கோப்பு உங்கள் ஹாரஸ்கோப்புக்கு ஏற்படுத்த, நீங்கள் மற்றவாளுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கும்போது ஒருவேளை அவள் அதை தப்பாக இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்திட்டா அது உங்களுக்கு தான் பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரெண்டு பேர் நட்பு இருப்பு, இது கூட நீங்கள் இருந்துட்டுருப்பேன், கடைசியில் உங்களை விட்டுட்டு அவள் 2 பேரும் சேர்ந்துட்டுருப்போம். இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அனுபவப்பட்டாச்சு, திருப்பியும் அந்த அனுபவங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தை செய்யும். சில நேரங்கள் நம்மளை அறியாதையே வேகத்தோடையும், நம்ம அறியாதையே சில பேச்சுக்களும் சில நடைமுறைகளும் ஏற்படும். அதுலேருந்து கொஞ்சம் கட்டுக்கோப்பாகவும் மனசை ஒரு நிலையில் வச்சு கொடுத்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் வெற்றிகள் கூடி வரும். கூடிய சீக்கிரம் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. அதை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணிட்டுருக்கீங்க, யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அது நிச்சயம் வெற்றி உண்டு, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கன்னிராசி நேர்களே, லாபங்கள் கூடி வரதுக்குண்டான நல்ல நாள் இன்றைக்கி காலை முதல்வரை பார்த்துட்டேன்னா பல விஷயங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பண்ணுவேன். உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இஷ்ட தெய்வம் குல தெய்வம் தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடந்துகிட்டு இருக்கும். பாசிட்டிவாக ஒரு காரியம் நடத்தா போதும், அடுத்தது நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். திருமண காரியங்கள் வெற்றி தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில விஷயங்கள்லாம் சில நேரங்களில் காம்ப்ரமைஸாக போவேன், அதே மாதிரி சரி இதை நம்ம மாற்றி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எடுத்து பார்ப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள்லாம் பண சம்பந்தமான விஷயங்கள், யாருக்காக கொடுக்கறது இல்லை வாங்கினது கொடுக்கறது இல்லை நம்ம கொடுக்க விட்டது மறந்து போகிறது இல்லை நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறோம் அவாளையோ கூப்பிட்டீங்கவா இனிமேல் பேசாத அந்த மாதிரி கொடுக்கறது மறந்துட்டேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாக பண்ணுவேன். நிறைய காரியத்தில் கொஞ்சம் நியாயமாகும், கொஞ்சம் இதை சரியாகவும் பண்ணும்பொழுது நிறைய சோதனைகள் வரும், இருந்தாலும் ஜெயிப்பேன். என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாரதாம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. பெயர் புகழெலாம் வரும். யாரெல்லாம் உங்களை நெகட்டிவாக பேசுகிறாலோ, உங்களை கொஞ்சம் இறக்கி விடுறாலோ, இல்லை கொஞ்சம் உங்களை என்ன சொல்கிறது உங்களை ஃப்ரீயாக விடலையோ, அவெல்லாம் உங்கள் வளர்ச்சிக்கு துணை கம்மியாக இருக்கிறவான்னு அர்த்தம். ஒரு வேளை நீங்கள் வளர்ந்துட்டு நம்மளை பார்க்கல என்ன பண்ணுறது அப்படி கூட யோசிக்கக்கூடியதாக இருக்கலாம். 2-4 மணிக்குள்ளே நிறையா பிஸ்னஸை பற்றி பேசுவேன், பணத்தை பற்றி பேசுவேன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நிறையா சிரமங்கள்லேருந்து விடுபடுறதை பற்றி இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இந்த தினத்தில் உண்டு. பெரிய பெரிய நபர்கள் மூலமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக பெரிய நபர்கள்ட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறையா இன்ஃப்ளூயன்ஷனான பர்சன் கூட இன்றைக்கி தினத்தில் பேசக்கூடியதாக இந்த தினத்தில் உண்டு. கால நேரங்களில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருக்கும், மத்தியான வேலைகள் எல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான எண் 3 தினம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப பார்த்து பார்த்து எடுப்பேன். அது ரொம்ப அழகாகவும் தெள்ள தெளிவாக இருக்குது. பல விதத்தில் விமர்சனங்கள் வரும், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன். சில நேரம் ஆரோக்கியத்தை பற்றிய யோசனை மட்டும் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும், ஆரோக்கியத்தை பற்றி சிந்தனைகள் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும்.
அதில் கவனம் என்பதே ஒரு சில காரியங்கள் நடக்கும், ஒன்றுக்கு நடக்காது, அதை கட்டி போட்ட திருப்பி அடுத்தது நம்ம வெற்றி கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கூடிய ஒரு யாரெல்லாம் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குறாலோ அவளுக்கு பாசிட்டிவாக சொல்லுவேன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 இனம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனு ராசி நேயர்களே, நிறையா விஷயத்தை ரொம்ப ஆர்வத்தோடு இதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். 10-12 மணிக்குள்ளே சில காரியங்கள்லாம் யாராவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தானா நீங்கள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், அவள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் லைஃப்பில் அப்படியே நடந்ததாக இருந்துருக்கும். கம்பேரிஷன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாங்கணும் சார், எப்போவுமே மதிப்பு மரியாதை இருக்கணும் சார். உடை அதே மாதிரி பார்த்துட்டு நம்ம வாகனம் அதே மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இதை மாற்றணும் சார். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் சொல்கிறதையும் ஆத்துக்காரர் கேட்க மாட்டேங்கிறேன், சொல்கிறதே மனைவி கேட்க மாட்டேங்கிறேன், சொல்கிறதே யாரும் கேட்க மாட்டேங்கிறான் இப்படின்னு மற்றவாழை சொல்லக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருந்துருக்கு. ஆர்வத்தோடு சில கிளாஸஸ் எல்லாம் கற்றுப்பேல் அதெல்லாம் உங்களுக்கு பின்னாட்களில் பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி அன்பர்களே, முயற்சி முயற்சி கேட்ட பலன்கள் கூடி வரும். 12-2 மணிக்குள்ளே பண விஷயத்தை பற்றி பேசுவேன், குடும்ப விஷயத்தை பற்றி பேசுவேன், அப்பப்போ சண்டையெல்லாம் வரும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவேன். சில நேரம் தியானம் யோகா யாரும் இல்லை சார், மனுஷன் தனியாக வந்தால் தனியாக போக போகிறோம், இந்த மாதிரி சில வேதாந்த கருத்துக்கள்லாம் யதார்த்தமாக பேசுவேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த ஆன்மீகத்துக்குண்டான அடுத்த நிலைகளாக உங்கள் மனசில் தென்படும், உண்மையும் கூட தான். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மகரராசியர்கள் வியாபார விஷயங்களில் நுணுக்கமாக செயல்படுவது, புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. நண்பர்கள்லாம் என்ன இவன் எப்படி பண்ணிட்டுருக்கா, இவ்வளோ பெரிய விஷயத்தில் இருக்கா, நான் இப்படி பண்ணிட்டுருக்கா, ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, எல்லா காரியத்தையும் நீங்கள் எடுத்து வைத்து பண்ணக்கூடிய எல்லா காரியமும் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனசுக்கு பட்டுதுன்னா அது பண்ணுவேன், அது பெருசு சிறுசலாம் இல்லை, உங்கள் மனசுக்கு பட்டு கொடுத்து அந்த காரியத்தை நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா மனம்தான் உங்களுக்கு தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கும். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள் நிறையா காரியங்களில் பார்த்துட்டுன்னா பல பேர் நடக்காது நடக்காதுன்னு சொல்லுவாள், நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிறுத்திடுவேன். அந்த காரியத்தை வெயிட் பண்ணி நடத்தினதுக்கப்புறம் பார்த்தியா நான் சொன்னேன் நடந்ததா இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். நிறையா நபர்கள்ட்ட பேசுவேன், நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும், மன திருப்தியோட ஒரு வெற்றி இருக்கும். பரவாயில்லையே, திடீர்னு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தணும், பண வரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் செய்த முயற்சிகள் லாபகரமாக இருக்கும். ஆனால் ஒரு சில காரியங்களும் கொஞ்சம் பயமும் இருக்கும், இதை பண்ணால் தப்பாடுமா தப்பாடுமா, அது பேசினா தப்பாடுமோ, பேசலாமா வேண்டாமா, அது குடும்பத்துக்குள்ளேயும் சரி வழியிலும் சரி. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீரம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பவர்களே, வெற்றி உண்டு, எல்லா காரியத்திலும் விசேஷ பலன்கள் உண்டு. பூரட்டாதி உத்திரட்டாதி நன்னா காரியங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பேசவே ஐயோ, ஏதாவது பேசினா பிரச்சனையாக இருப்போம், நம்ம ஏதாவது நல்லது சொல்கிறோம் அது கூட ப்ராப்ளமோ, நல்லது எதுக்கு நம்ம அவள் கேட்காத எதுக்கு சொல்கிறோம் அப்படி நீங்களே சில நேரத்தில் மாற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும். மனசில் யோசனைகள் இருக்கும், அந்த யோசனைகள் மாறி மாறி சிந்திப்பேன். அதனால் முடிந்த அளவுக்கு இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. டக்குனு தோணை நினைக்கிறதெல்லாம் பேசுகிறேன் அப்படி பேசவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் தியானம் யோகா போன்ற விஷயங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன். தெய்வ நம்பிக்கை, தெய்வ பக்தி, தெய்வ நாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இன்றைக்கி இருந்துருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்கு ஓரிரு நாள் கழிச்சு எல்லா காரியங்களும் அமோக வெற்றி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் இதுவரைக்கும் நம்ம எந்த இதுலேயும் பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அற்புதமான ஒரு ரீசர்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் இத்தனை நாள் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கேன், நான் நிறையா பண்ணி பிரயோஜனம் இருக்கேன், இதை பண்ணி பாருங்கள் நிச்சயம் வெற்றி ஆகும் உங்களுக்கு. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வலிமை உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலம் உண்டு. இன்னையிலிருந்து ஒரு வாரம், அதாவது இன்னையிலிருந்து ஒரு வாரம் இந்த ஆன்மீக தகவல் பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு உதாரணமாக தான் சொல்கிறேன், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி புதன்கிழமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த கிழமை அதாவது நவகிரகங்களும் வாரக்கிழமையும்
வாழ்க்கையின் வெற்றியும் நவக்கிரகங்களும் வாரக்கிழமைகளில் நம்ம நினைக்கக்கூடிய சிந்தனையை வெற்றி தரத்துக்கு உண்டான நவக்கிரக வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சார்? சார், எனக்கு பதவி உயர்வு. இந்த பதவி உயர்வு பதவின்னு பேர் வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை நாள் நல்லா உட்காந்து காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய பகவானை வேண்டிக்கும். இந்த சூரிய பகவானை இமேஜின் மனசில் கொண்டு வந்துக்கோங்க. சூரிய பகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். சூரிய பகவானுக்கு அர்க்யம் விடுங்க. அர்க்யம்னா என்ன? தீர்த்தத்தை விடு. தீர்த்தத்தை விட்டு சூரிய பகவானை மனசார வேணும். அன்றைக்கி நாள் முழுக்க பதவியை பற்றி மட்டும் சிந்தனைகள் பண்ணுங்கள். சிந்தனைனா என்ன? எப்பப்போ உங்களுக்கு தோன்றதோ அப்பெல்லாம் அந்த காரியம் நடந்துருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அந்த காரியத்துக்கு உரியவர் ஆகிட்டேன்னா, நீங்கள் மேனேஜர் போஸ்ட் எதிர்பார்க்குறேன், அரசாங்க உத்தியோகம் அந்த அந்த இது கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அன்றைக்கி நாள் முழுக்க இதை பண்ணி பாருங்க. இது ஒன்று. அடுத்தது நான் பிரயாணம் பண்ணேன் சார், வெளிநாடு போனோம் சார். எனக்கு வெளிநாடு பற்றிய சிந்தனை எனக்கு நிறையா இருந்துருக்கு. நிறையா பேசணும் சார், பேசி நான் பிரபல்யமாகணும். அந்த காரியம் நடத்துறதுக்கு திங்கக்கிழமை சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். திங்கக்கிழமை நாள் நேரத்தை காலத்தால் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து தியானம் பண்ணணும். அருமையாக சந்திர பகவான் நினச்சிக்கோங்க. சந்திரனுடைய பூர்ணமான ஆற்றல் உங்களுக்குள்ளே வர மாதிரி நினச்சிக்கோங்க. அன்றைக்கி நாள் முழுவதும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூர்ணமாக இருக்கிறதாக மனசில் வேண்டிக்கோங்க. அந்த காரியம் நடந்த மாதிரியே நினைங்க, நிச்சயம் வெற்றி பெறும். அன்றைக்கி சாயந்தர நேரத்தில் சந்திர பகவானுக்கு ரெண்டு தீபம் மட்டும் ஏற்றுங்க. அடுத்தது செவ்வாய். செவ்வாய்க்கு உண்டானது என்ன? இடம் சார், தோட்டம் சார், பூமி சார். பூமி பிரச்சனைங்கிறதுக்கு பூமியை பற்றி சிந்தனை. இதுக்கு என்ன பண்ணுறது? அன்றைக்கி விடிய காத்தால், அதாவது செவ்வாய்க்கிழமை விடிய காத்தால் பிரம்ம முகூர்த்தந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற, முருக பகவான் முருகப்பெருமான அனுகிரகம் பண்ணுற மாதிரி பூரணம். அந்த பிரச்சனை முடிஞ்சது, நான் வாங்கிட்டேன், சொந்த வீடு வாங்கிட்டேன், சொந்த இடம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கோங்க. அதே போல் பார்த்துட்டுனா அன்றைக்கி முழுக்க சூரிய பகவானுக்கோ இல்லை செடிக்கு ஜலம் விடுறது ரொம்ப விசேஷம். துளசி செடியோ இல்லை பில்வ செடியோ ஜலம் விட்டு ரெண்டு தீபம் ஏற்றுவாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அது உங்களுக்கு பெரிய ஆற்றலையும் கொடுக்கும். அந்த காரியம் சீக்கிரம் நடந்துடும். வேணால் பாருங்களேன் சார், என் குழந்தை நல்லா படிக்கணும். எனக்கு நல்ல படிப்பு ரொம்ப முக்கியம் சார், படிப்பு ரொம்ப முக்கியம். என் பேச்சு அங்கே எடுபடணும் சார், இந்த காரியம் வெற்றி ஆகணும். புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து நல்லா தியானம் பண்ணுங்கள். புதனை அப்படியே கொண்டு வாங்க, பச்சை நிறம், மனசில் முழுசாக நினைங்க. அந்த காரியம் வெற்றி நிச்சயம் உண்டு. படிப்பில் நல்லா வருது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுக்குண்டான யோகம் உண்டு. அன்றைக்கி என்ன பண்ணும், யாராவது நாலு குழந்தைகளுக்கு புஸ்தக தானம் பண்ணுங்கள். புஸ்தக தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா அந்த புஸ்தகத்தை எடுத்து அம்பாள்கிட்ட வச்சு அந்த புஸ்தகத்துக்கு மேலே சரஸ்வதியோட போற்றிகளை சொல்லி நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ணுங்க. அன்றைக்கி பூர்ணமாக சரஸ்வதி அம்பாளுடைய சிந்தனையும் உங்களுடைய படிப்பில் நான் வெற்றி கொண்டுட்டீங்க. அந்த மார்க்கில் வந்து அந்த எக்ஸாமில் வந்து மார்க் வாங்கிட்டேன், சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு நினைங்க, சக்ஸஸ் ஆகிடும் சார். எனக்கு வந்து வேலை, சூப்பரான வேலை கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா குழந்தை வரம் கிடைக்கணும் சார். என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டின்னு இருக்கிறவா, குரு பகவானை மனசில் வேண்டிக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை இருந்துச்சு, தட்சிணாமூர்த்தி குரு பகவான் மனசார தியானம் பண்ணுங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி வேண்டிக்கோங்க. அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு அப்படின்னா கோயில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், தெய்வ வழிபாடு எல்லாம் பண்ணுங்கள். வீட்டில் பழங்கள் இருந்தால் அந்த பழங்களை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். சுவாமிக்கு அஞ்சு தீபம் ஏற்றி வழிபடுங்க. வியாழக்கிழமை நமஸ்காரம் பண்ணுங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு அந்த காரியம் நடந்துருத்துன்னே நினைங்க, சக்ஸஸ் ஆகிடும் சார். கல்யாணம் ஆகணும் எனக்கு, பணம் நிறைய சம்பாதிக்கணும் சார், சேர்த்து வைக்கணும். நான் வீடு ஃபுல்லாக எனக்கு காசு இருக்கணும் சார், சேர்த்து வைக்கணும் சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா, வெள்ளிக்கிழமை காத்தால் மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கோங்க. அம்பாள் படத்தை அப்படியே மனதார வேண்டிக்கோங்க. அம்பாள் அனுகிரகம் பண்ணுற மாதிரி, அம்பாளை பிரார்த்தனை பண்ணுற மாதிரி வேண்டிக்கோங்க. பெருமாளுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியவன் அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க பிரம்ம முகூர்த்தத்தில். அதே மாதிரி அன்னைக்கு காத்தால் இஷ்டமான சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் இருந்ததுன்னா அதை உங்களுக்கு பிடித்த மாதிரி ஸ்வீட்ஸ் எதாக இருந்தால் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்க கொடுங்க, கல்கண்டு சாப்பிடுங்க. அதில் ரொம்ப விசேஷமானதாக இருந்துருக்கும். அதே மாதிரி தண்ணி நிறையா ஜலத்தை எடுத்து அந்த ஜலத்தை மகாலட்சுமி நினச்சி அன்றைக்கி பூரா குடிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அன்றைக்கி அந்த காரியம் நடந்த மாதிரியே நினைக்கிறவங்க கடன்லாம் அடைஞ்சாச்சு. உங்களுக்கு நிறையா வீட்டில் செல்வங்கள் இருக்குது, பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்னு நினச்சி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியாக இருக்கும். நிறையா பிரச்சனை இருக்குது சார், இந்த பிரச்சனையெல்லாம் போடணும் சார். எல்லா விஷயங்களும் சரியும். உடல் ஆரோக்கியம் முக்கியம் சார், மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறவா, சனிக்கிழமை காலையில் நவக்கிரகத்தை சனீஸ்வர பகவானை வேண்டிக்கோங்க. ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, கணபதி
வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு காலையில் தான தர்மங்கள் பண்ணுங்களேன் பசு பட்சிகளுக்கு. அதாவது யாரெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாளோ அவளுக்கெல்லாம் தானங்கள் பண்ணுங்கள். தானத்தில் திருப்தி அடைங்க. நீங்கள் உங்களுடைய கேட்டதெல்லாம் போயிடுத்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு போயிடுது அப்படின்னு நினச்சி பாருங்கள். ரொம்ப அற்புதமான பலன். இன்றைய தினத்தில் நவகிரகங்கள், இந்த நவகிரகங்கள் ஆற்றல் பெற்ற கிரகங்கள், ஆற்றல் பெற்ற இந்த கிரகங்கள் மூலமாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான வழிமுறைகள் நீங்கள் இது வரைக்கும் எந்த ஆன்மீக தகவலையும் பார்க்க முடியாது. அந்த கிழமை கிழமைக்கு உண்டான விஷயத்தை வேண்டிட்டோம்னா வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் அடைய முடியும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மனசில் கஷ்டங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு தளங்கள் வந்துட்டு கவலையே படாதீங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் உதவியாக இருக்கும். முருகப்பெருமானை வேண்டுங்க, வெற்றி உண்டு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர்.